ஹலோ அண்ட் ஹாய் வீடியோஸ், வெல்கம் டு லிட்டில் பிரம்மாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பேரட்டை தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்கை உங்கள் அப்பா அம்மாட்ட காமிக்கணும். அவங்க உங்கள் ட்ராயிங்கை பார்த்து என்ன ரிப்ளை பண்ணாங்கணும், அடுத்து நம்ம சேனலில் எதை பற்றி ட்ரா பண்ணி வீடியோ போடலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஜோ ஜோஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்டர் லைன் போட்டு ட்ரீ மாதிரி ஒன்று வரைஞ்சிப்போம். நான் வரையேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரான்ச் ட்ரீயோட பிரான்ச் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக அந்த எஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிற மாதிரி. அது மேலே நம்ம வந்து பேர்டோட காலை போட்டுருந்தோம், பேரட்டோட காலை. இப்போ லெஃப்ட் காலிலிருந்து நம்ம ரைட் காலுக்கு ஜாயிண்ட் மாதிரி போட்டு ரைட்டில் கால் வரைஞ்சிடலாம். இப்போ அப்படியே பாடி ஷேப்பை வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு கண்ணை மட்டும் கொஞ்சம் யூ ஷேப்பில் பெருசாக இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க, க்யூட்டாக காட்டுறதுக்காக. அப்படியே மேலே ஹேரும் வரைஞ்சிருங்க. இப்போ ஃபேஸ் முடிஞ்சிச்சு. அப்படியே இங்கே இங்கிட்டு வந்து லெஃப்டில் அப்படியே ட்ரா பண்ணிட்டே வந்துடுங்க. வந்துட்டு ஒரு ஸ்லாண்ட் மாதிரி போட்டுருங்க. போட்டு அப்படியே பாடி வரைஞ்சிட்டு அப்படியே ஃபெதரை போட்டுருங்க. இப்போ ஃபெதர் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கும் நடுவில் ஃபெதருக்கும் அந்த இது பாடிக்கும் நடுவில் அந்த காலுக்கும் பாடிக்கும் நடுவில் இது இன்னொரு ஃபெதர் மாதிரி ட்ரா பண்ணிடுங்க. விங்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம கண்ணை ட்ரா பண்ணிடலாம். கண் வந்து அந்த ஹேர் போட்டிருக்கோம்ல, அதுக்கு கீழே இருந்து வி ஷேப்பில் வரைஞ்சிட்டு லெஃப்டில் மட்டும் வி ஷேப்பை அப்படியே கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கண்ணை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து யூ ஷேப்பில் தலையில் ரெண்டு இது போட்டுருங்க. ரைட்டில் அதே மாதிரி இது ஓ ஷேப்பில் வந்து பாதி ஓ மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீக்கை வரைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபெதர்ஸ் போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி அது கொஞ்சம் கீழே இன்னொரு ஃபெதர்ஸ் அதே ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ டிராயிங் முடிஞ்சு நம்ம இப்போ ஸ்கெச் பண்ணிடலாம். ஸ்கெச் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்து பாடியில் பாதி பாடி மட்டும் அடிச்சுக்கோங்க. நான் அடிக்கிறேன் பாருங்கள். கண்ணுக்கு மட்டும் உள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் அடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக க்ரீனாகவே அடிச்சிடலாம். இந்த பாடிக்கு மட்டும் பாடியில் பாதிக்கு மட்டும் அடிச்சுக்கணும். பீக்குக்குள்ளேயும் போயிடாமல் பார்த்துக்கோங்க. பீக்கு வந்து ரெட் அடிக்கணும். இப்போ நம்ம இந்த கன்னத்துக்கு வரையும் போது கொஞ்சம் மட்டும் ஒயிட் கேப் விட்டுக்கோங்க. நான் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விட்டுக்கோங்க. கடைசியாக பார்க்கும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் தெரியும். இப்போ நான் அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் மட்டும் க்ரீன் கலர் அடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ரெட் எடுத்துக்கலாம். ரெட் எடுத்து மிச்சம் இருக்கிற அந்த அந்த செகண்ட் ஃபெதர் இருக்குல்ல, அங்கே ஒயிட் கேப் இருக்கிற இடத்துல ரெட் அடிச்சிருங்க. இப்போ வந்து ப்ளூ எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஃபெதர் கேப்பில் ஒயிட் இருக்குல்ல, அங்கே வந்து ப்ளூ அடிச்சிடலாம். இப்போ மறுபடியும் ப்ளூவும் ரெட்டும் மாற்றி மாற்றி இந்த ஃபெதர்ஸில் அடிச்சிடலாம், கீழே இருக்கிற விங்ஸில். இப்போ வந்து மஸ்டர்ட் கலர் மாதிரி எடுத்துக்கோங்க. மஸ்டர்ட் கலர் மாதிரி எடுத்துட்டு இதோட கீழே இருக்கிறதோட கலந்து பீக்குக்கும் அடிச்சிடுங்க. ஆனால் மவுத்துக்கு அடிச்சிடாதீங்க. உள்ளே வந்து ரெட் கலர் மாதிரி அடிச்சுக்கோங்க. ரெட்டோ பிங்க்கோ அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கலராக. இப்போ வந்து கீழே வந்து மஸ்டர்ட் கலர் அடிச்சுட்டு எல்லோ கலரையும் அடிச்சிருங்க. மஸ்டர்டும் எல்லோவும் கலந்த மாதிரி அடிச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஸ்டர்டும் தனியாக அடிச்சுக்கலாம், இல்லைனா எல்லோ மட்டும் தனியாக அடிச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து இது நம்ம லெக்குக்கு வந்து ப்ரௌன் கலர் அடிச்சுருங்க. ஐஸ்க்கு வந்து உள்ளே இருக்கிற ஐஸ்க்கு மட்டும் பிளாக் கலர் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த ட்ரீயோட பிரான்ச்சுக்கு கலர் அடிச்சிடலாம். ஃபுல்லாக வந்து ப்ரௌன் அடிச்சுட்டு கீழே மட்டும் பிளாக் அடிக்க போகிறோம். கொஞ்சம் ஒயிட் கேப்பும் விட்டுக்கோங்க. இப்போ நான் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரௌன் அடிச்சிருங்க. இதான் நம்ம லாஸ்ட் ஸ்டெப். ஓகே, நம்ம பிரான்ச்சுக்கும் இப்போ கலர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஃபுல் பிக்சருக்கும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பிக்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஜூரி ஜூஸ், இன்றைக்கி நம்ம பேரட் எப்படி ஈஸியாக ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லிட்டில் மெம்பர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான ட்ராயிங்கோட உங்களை சந்திக்கிறேன். டில் தட், பாய் ஜூரி ஜூஸ்.